வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரைஸ் ஆஃப் அ கிங், கிங்னு சொன்னாலே அது ஒரு கம்பீரம் தெரியும், வேற யாரும் கிடையாது, நம்ம மம்முட்டி சார் தான். லிண்டோ கொரியனுடைய மம்முட்டி சாருடைய பர்த்டே மேஷப் ரைஸ் ஆஃப் அ கிங் அப்படிங்கிற வீடியோ. ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் முத வாட்டி வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் மணி ஓசோட எங்கள் கண்டென்ட் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதே மாதிரி இந்த நல்ல நல்ல வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான். அதே மாதிரி கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து சோஷியல் மீடியாவோட லிங்க் கொடுத்துருப்போம், ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் இருக்கும். அதை விருப்பப்படுறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ஃப்ரெண்ட்ஷிப்கான லிங்க்கும் வந்துட்டு இருக்குது, அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். അവിടെ ദൂരെ ഇരുന്ന് കാലിന്റെ മോള് കാലോട്ട് ബീഡിങ് വലിച്ചു നോക്കി. ഞാൻ ചോദിച്ചു ആരാത്, അതാണ് മമ്മൂട്ടി എന്ന് പറയുന്നത്. മമ്മൂട്ടി എങ്കിൽ തന്നെ വലിയൊരു ആക്ടർ എന്നുള്ള പേര് ഒഴിഞ്ഞിട്ട് ആ നടന്റെ പിന്നില് വെട്ട പ്രസ്ഥാനം ഉണ്ടാക്കുന്നു. അത് മമ്മൂട്ടി വാ. സിനിമ എടുക്കാൻ പോലും ആൾക്കാർ മടിക്കുന്ന ലെവലിലേക്ക് ഞങ്ങളുടെ പടങ്ങൾ മാത്രമല്ല മമ്മൂട്ടിയുടെ മറ്റ് സിനിമകളും പരാജയപ്പെടാൻ തുടങ്ങി. മോഹൻലാൽ അതിനെതിരെ സക്സസ് ആയിട്ട് നിൽക്കുന്നു. മമ്മൂട്ടിയുടെ തോളിൽ കൈയിട്ട് നടന്നിരുന്ന പല വമ്പൻ പ്രൊഡ്യൂസർമാരും മമ്മൂട്ടിയെ തിരിഞ്ഞു നോക്കാത്ത ഒരു കാലത്ത് ന്യൂഡൽഹി എന്ന് പറയുന്ന ഒരു സിനിമയുടെ ഒരു കഥാഭിഷേകം പറയുന്നു. പ്രിയദർശൻ ഈ സിനിമ കണ്ടു എന്ന് മാത്രമല്ല പുള്ളി അവിടുന്ന് ഇറങ്ങി ആദ്യം ചെയ്ത് മോഹൻലാലിനെ വിളിച്ച് പറയുക, മമ്മൂട്ടി വീണ്ടും തിരിച്ചു വരാൻ പോകുന്നു. ஆக்ஷன்லாம் வேற லெவல் இல்லைங்க. நல்லா இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டமால் டிமல் ஆக்ஷனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்க்குறதுக்கே வந்துட்டு, ஏன்னா அவரோட படங்கள் இப்போ ரீசெண்டாக இதில் காமிச்ச எல்லா படமே நான் வந்து பார்த்துருக்குறேன். அந்த ஜெய்யோட வந்துட்டு நடிச்சிருந்த ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு ஃபாதரோட ஒரு படம், அந்த அப்பா பொண்ணு கேரக்டர்னும் போது அந்த விஷயமும் அந்த படத்துலேயும் நல்லாயிருக்கும். இவருக்கு ஒரு நல்ல இந்த ஆக்ஷனுக்கான ஒரு ஃபேன் கூட நான் சொல்லலாம். அவரோட ஆக்ஷன் எல்லாமே அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், அப்படி ஒரு நக்கல் சிரிப்பு சிரிப்பாகல, அப்படியே டமால் டிமு நடிப்பாப்புல, அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதனாலே எனக்கு வந்து ஐயா முகல்நாள் சேரை வந்து பிடிக்கும், இந்த வீடியோவும் நல்லா சாரி ரெண்டும் இதுலேயே வரனால அந்த மாதிரி நாக்கு வந்துட்டு டிடி டிடின்னு ஆடி, அது என்ன சொல்கிறது, ரெண்டு பக்கமும் ஃபேனாக இருக்கனால வந்து அப்படியே பிறண்டு பிறண்டு வந்துடுது. அதனால் பார்த்தாச்சு, ரொம்ப பிடிச்சது. இதில் பார்த்து எனக்கு நான் சொன்ன அது அதாவது ஒரு கான்செப்டே வீடியோவில், அந்த டைமில் வந்துட்டு எல்லா மம்முட்டி படமுமே பயங்கர ஃப்ளாப் ஆகி தியேட்டரில் வந்து மம்முட்டி படம் போட்டாலே எல்லோரும் வந்து கூற சுச்சுவேஷனுக்கு போய் ப்ரொடியூசர் யாரும் காசு போட தயாராக இல்லாமல், அப்புறம் தான் அந்த நியூடெல்லிங்கிற படம் வந்துச்சு. படம் வந்து வேறு லெவல் ரீச்சு, வேறு லெவல் கலெக்ஷனு அங்கே, அது அதான் பிக்கெஸ்ட் கம்பேக் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே.
தோல்விதானே வெற்றிக்கான படி அப்படின்றத வந்து அவர் ப்ரூஃப் பண்ணி வந்திருக்காரு. அதனால் நம்ம சொல்லவே தேவையில்லை. மாஸ் அப்படின்றது தான் நம்ம சொல்லி உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வீடியோ. அப்படி பார்க்கும்போது டக்கு 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 டக்குன்னு போனதே செம்மையாக இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை பகிர்ந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் மணி ஓசியோட எங்கள் கண்டென்ட் உங்கள்கிட்ட வந்து சேரும். மறக்காதீங்க, கீழே சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்களோட எங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களோட பயணத்தை தொடங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவோட உங்களால் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.